أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة البقرة வினுடைய 19வது வசனம் أو كصيب من السماء فيه رذمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت வல்லாஹு முஹீதும் பில் காஃபிரீன். அவ் அப்படின்னா அல்லது அப்படின்னு அர்த்தம். அவ் அப்படின்னா அல்லது. க அந்த க சையீபின் வரல, அதில் கேன்றது போல அப்படின்னு அர்த்தம். இதை போல க ஃபர்ஸ்ட் சொன்னால காஃப் ஜபர் கா, அந்த காக்கு போல அப்படின்னு அர்த்தம். க சையீபின் மலையை போல, மினசமாயி வானத்திலிருந்து வரும் மலையை போல, தீஹி அந்த மலையில இருக்கும், துதுமாதும் இருள் இருட்டு இருக்கும், வராதுன் ராதுன் சொன்னா இடி, பருக் அப்படின்னு சொன்னா வருக் அப்படின்னா மின்னல் அப்படின்னு அர்த்தம். எஜு அலூன ஆக்கிக் கொள்கிறார்கள், அசாதி ஆகும் அவர்களுடைய விரல்களை, அவர்களுடைய காதுகளில் அவர்களுடைய விரல்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். எஜாலோன ஆக்கிக் கொள்கிறார்கள், அசாதி அழகும் அவர்களுடைய விரல்களை ஆக்கிக் கொள்கிறார்கள், அவர்களுடைய காதுகளில் தங்களுடைய விரல்களை ஆக்கிக் கொள்கிறார்கள், அதை வைத்துக் கொள்கிறார்கள். மினசவா இக்கி அப்படின்னா இடியிலிருந்து, மினசவாயிக்கு அப்படின்னா இடியில் இருந்து, ஹதரல் மவுத் மவுத்தை பயந்தவர்களாக, ஹதரல் மவுத் அப்படின்னா மவுத்தை பயந்தவர்களாக, வல்லாஹு அல்லாஹு தாரா முஹீதும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றான், பில் காஃபிரீன் காஃபிர்களை எப்பொழுதும் அல்லாஹு தாரா சூழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு உதாரணமா சொல்லிட்டு வரும்பொழுது அல்லாஹு தஆலா ஒரு உதாரணத்தை சொல்றான். எப்படிப்பட்ட உதாரணம்? தசையீவி மின சமாயி வானத்திலிருந்து வரும் மலையை போல, சீஹி அந்த மலையில இருக்கும், லுலுமாத்துன் இருளும் இருட்டு இருட்டு இருக்கும், வராதுன் இடி இருக்கும், வவர்க்கும் மின்னல் இருக்கும் அந்த மலையில, எஜாலூன ஆக்கிக் கொள்கிறார்கள், அசாபியாகும் அவர்களுடைய விரல்களை ஆக்கிக் கொள்கிறார்கள், சி ஆதானிகம் அவருடைய காதுகளில் அவருடைய விரல்களை ஆக்கிக் கொள்கிறார்கள், மினசவாய்க்கு இடியினுடைய அந்த சத்தத்தினால், ஹதரல் மவுத் மவுத்தை பயந்தவர்களாக தங்களுடைய விரல்களை காதலை விரல் வச்சு மூடிக்கிறாங்களாம் இந்த இடிக்கு பயந்து. வல்லாஹு மேலும் அல்லாஹு தஆலா முஹீதும் பில் காஃபிரீன் காபிர்களை சூழ்ந்தவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை சொல்றான். அந்த கசையிபி மின சமாயி வானத்திலிருந்து வருகின்ற மலை அப்படின்னா வானத்திலிருந்துன்னா வானத்திலிருந்து கிடையாது, அதில் இருக்கக்கூடிய மேகங்களிலிருந்து வரக்கூடிய மலை அப்படின்னு சொல்லுவாங்க. வானம்னா மலை எதுல இருந்து வருதுன்னா வானத்தில் இருக்கக்கூடிய மேகத்திலிருந்து மலை வருகிறது அப்படின்னு விளக்கம் சொல்லுவாங்க. யஹூதிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த விளக்கத்தை கேட்கிறாங்க. அது என்ன இடி, அது என்ன மின்னல், மின்னல்னா என்ன, இடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யஹூதிகள் வந்து கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க,
மழை அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய மழை. இந்த மின்னல் வருதுல, மின்னல் வெட்டுதுல இந்த வெளிச்சம் எதுன்னு கேட்டா, ஒரு மலைக்கு அல்லாஹு தஆலா நிப்பாட்டி இருப்பானா. இந்த இடி மின்னலுக்கு ஏகப்பட்ட விளக்கங்கள் சொல்றாங்க. அதுல ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டா, மழை அந்த வரக்கூடிய மின்னலுக்கு அல்லாஹு தஆலா ஒரு மலைக்கு நிப்பாட்டி இருப்பானா. அந்த மலைக்கு நெருப்புனால் நெருப்பால ஆக்கப்பட்ட ஒரு சாட்டையை கொண்டு அடிப்பாங்களாம். நெருப்பினால் ஆனா அந்த சாட்டையை கொண்டு அடிக்கும் பொழுது ஒரு நெருப்புல அப்படியே ஒரு மின்னல் மாதிரி ஒரு வெளிச்சம் வருது, அதுதான் மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யஹூதிகளுக்கு சொல்றாங்க. யஹூதிகள் வந்து கேக்குறாங்க, இந்த மின்னல் ஏன் வருது அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை நிப்பாட்டி இருக்கிறான் இந்த மேகத்துக்கு. அப்ப அவங்க அந்த மேகத்தை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு நெருப்பாலான ஒரு சாட்டையை கொண்டு அடிக்கும் பொழுது அந்த சாட்டை மின்னுவதனால், அந்த சாட்டை ஒளிர்வதனால் வரக்கூடிய வெளிச்சம் தான் இந்த மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு யஹூதிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. உடனே யஹூதிகள் கேக்குறாங்க, சரி அடிக்கும் போது மின்றதுனால மின்னல் வருதுன்னு சொல்றீங்க, அந்த சவுண்டு ஒரு சவுண்டு வருதுல்ல இதே மாதிரி சவுண்ட், அது என்ன சவுண்டு அப்படின்னு கேட்கும் பொழுது, மேகத்தை அடிப்பாங்களாம் அவங்க, அடிக்கிறது மேகத்தை அடிப்பாங்களாம் அந்த நெருப்பினாலான சாட்டையை வச்சு. அந்த மேகத்தை அடிக்கும் பொழுது வரக்கூடிய சத்தத்துக்கு பெயர் தான் அந்த மின், அந்த இடி அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கு கொடுப்பாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபி ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஒரு சில சஹாபிகள் பயணத்துக்காண்டி போய்கிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஒரு சில சஹாபிகள் பயணம் போய்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த பயணத்துல காபுல் அஹ்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபியும் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூட ஒரு கூட்டம் பயண கூட்டம் போய்கிட்டு இருக்கு. அந்த பயண கூட்டத்துல காபுல் அஹ்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருக்கிறாங்க. அப்ப பயணத்துல போய்கிட்டு இருக்கும் பொழுது, அப்ப கொஞ்சம் ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கும் பொழுது காத்து, இடி மின்னல், மழை, குளிர் அப்படி எல்லாமே வருது. காத்து அடிக்குது, மழை பெய்யுது, மின்னல் வெட்டுது, குளிர் ரொம்ப குளிரா இருக்கு. அப்ப காபுல் அஹ்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபி ஒரு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன? சுபஹான மன் சுபஹானமை யுசப்பிஹு ரஅது சுபஹானமை யுசப்பிஹு ரஅது பிஹம்திஹி சுபஹான மை யுசப்பிஹு ரஅது பிஹம்திஹி சுபஹான மை யுசப்பிஹு ரஅது பிஹம்திஹி வல் மலாயிக்கது மின் கீஃபதிஹி வல் மலாயிக்கது மின் கீஃபதிஹி சுபஹான மை யுசப்பிஹு ரஅது பிஹம்திஹி வல் மலாயிக்கது மின் கீஃபதிஹி. சுபஹான மை யுசப்பிஹு ரஅது பிஹம்திஹி வல் மலாயிக்கது மின் கீஃபதிஹி. இந்த தஸ்பீஹ அந்த காபுல் அஹ்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபி சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா கூட ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்குது. அந்த கூட்டத்துல காபுல் அஹ்பார் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருக்கிறாங்க. ஒரு இடத்துல போய் தங்கும் பொழுது நல்லா இடி அடிக்குது, இடி இடிக்குது, மின்னலு, மழை பெய்யுது, நல்ல குளிரா இருக்குது. அப்போ அந்த காபுல் அஹ்பார்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இந்த தஸ்பீஹ அந்த ஒரு துவா மாதிரி ஒரு சின்ன இதை சொல்றாங்க. காபுல் அஹ்பார் சொல்லக்கூடிய சஹாபி இந்த இது, அதாவது சுபஹானமை யுசப்பிஹு ரஅது பிஹம்திஹி வல் மலாயிக்கது மின் கீஃபதிஹி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு இந்த செய்தி வருது. இந்த மாதிரி அவங்க வந்து இடி சத்தம், மின்னல், இதெல்லாம் பார்த்த உடனே இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு செய்தி வந்து சொல்றாங்க மக்கள். இந்த மாதிரி இடி இடிக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்றாங்க மக்கள்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நல்ல விஷயம் தானே சொல்றீங்க, அருமையான துவா, இதே மாதிரி நீங்க செய்யுங்க. இது எப்பப்பெல்லாம் இடி இடிக்குதோ எப்பப்பெல்லாம் மின்னல் வருதோ இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா இது நல்ல விஷயம் தான், இதை நீங்க ஓதிக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்து கொடுத்த அந்த துவா, இடி சத்தம் கேட்டா அல்ல மின்னல் இதை பார்த்தா அந்த மாதிரி பயம் வரும் பொழுது, இடியோட சத்தத்தினால பயம் அல்லது மின்னல்னால பயம் வரும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த துவா எதுன்னு கேட்டா, அல்லாஹும்ம அல்லாஹும்ம லா தக்துல்னா, அல்லாஹும்ம லா தக்துல்னா, தக்துல்னா பி கலபிக கைன் கைன் பி கலபிக கைன் லாத் பா காஃப் கலபிக கைன் லாத் பா காஃப் பி கலபிக வலா வா லா வாவ் லாமலி வலா துஹ்லிக்னா தா ஹா லாம் காஃப் நூன் அலிஃப் துஹ்லிக்னா தா ஹா லாம் காஃப் நூன் அலிஃப் துஹ்லிக்னா பி அஸாபிக பா ஐன் ஜால் அலிஃப் பா காஃப் பி அஸாபிக வ ஆஃபினா ஆ ஐன் அலிஃப் வ ஆ ஃபா நூன் அலிஃப் வ ஆஃபினா கபுல பாப் பா லாம் கபுல ஜாலிக் ஜால் லாம் காஃப் ஜாலிக் அல்லாஹும்ம லா தக்துல்னா பிகலபிக வலா துஹ்லிக்னா பி அஸாபிக வ ஆஃபினா கபுல ஜாலிக் அப்படின்ற துவாவை நீங்க ஓதிக்கங்க. ஓதுனீங்க அப்படின்னா அந்த இடி அந்த மின்னல் அந்த ஆபத்தான விஷயங்கள்ல இருந்து அல்லாஹு தஆலா உங்களை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. சரி, இந்த உதாரணத்தை வச்சு அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு கேட்டா, அந்த அஸ்ஸயிபு மினஸ் ஸமாஇ வானத்திலிருந்து ஒரு மலை வருது, அந்த மலையில என்னெல்லாம் இருக்குன்னா இருட்டா இருக்கு அந்த மலை வரும் பொழுது, அதே மாதிரி அந்த மலையில இடி இருக்குது, அந்த மலையில மின்னல் இருக்குது. இது மூலமா அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வரான்னு கேட்டா, இந்த இருட்டுன்னு ஒரு சொல்ற மலையில இருக்கக்கூடிய இருட்டு இருட்டுன்னா என்னன்னு கேட்டா, அவங்க இருக்கக்கூடிய அந்த குஃபூர் தான் அல்லாஹ் தஆலா இருட்டு அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் உதாரணமா சொல்றான். காஃபிர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க இருக்கக்கூடிய அந்த குஃபுர் தான் அந்த அல்லாஹ்வுத்தல இந்த ஆயத்துல சொல்லக்கூடிய அந்த இருட்டுக்கு இருளுக்கு உதாரணம். இருள இருக்கிறாங்க, அந்த இடி மின்னல் சொல்றாங்களா, இதெல்லாம் அவனுங்க சந்தேகத்துல இருக்கிறானுங்க. இப்படி ஒரு விளக்கம் இருக்குது. இன்னொரு விளக்கம் இருட்டு அப்படின்னா அவனுங்க குழப்பத்துல இருக்கிறாங்க. குழப்பத்துல இருக்கிறானுங்க. இடி அப்படின்னா அவங்களுக்கு எச்சரிக்கை வந்தும், மின்னல் அப்படின்னா அவங்களுக்கு அறிவு வந்தும் என்ன பண்றானுங்க, காதை முடிக்கிறானுங்க. இதெல்லாம் நாங்க கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்கிறானுங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்கள்ட்ட இடின்னு சொன்னா எச்சரிக்கை வருகிறது, மின்னல்னு சொன்னா அவங்களுக்கு உண்டான பகுத்தறிவு வருகிறது. வந்தால என்ன பண்றானுங்க, காதை முடி காதை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சொல்றான். யஹூதிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில இருப்பாங்களா, இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை பத்தி சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்களா, காதுல அப்படியே வரல வச்சிருப்பாங்களா. யஹூதிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நல்லா பேசிட்டே இருப்பாங்களா, திடீர்னு குர்ஆன் பத்தின விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது என்ன பண்றாங்க, யஹூதிகள் காதுல வரல வச்சு அடைச்சிருவானுங்களா. ஏன் காதல வச்சு விரல வச்சு அடைச்சுக்கிறானுங்க அப்படின்னா, இப்ப அந்த செய்திகள்லாம் இவனுங்க காதல கேட்டானுங்க அப்படின்னா அந்த பக்கம் எப்படியோ சாஞ்சிருவானுங்க. இப்ப தான் தான் இருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவம்
தாங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து எல்லாம் விட்டுருவோமோன்ற பயத்தில் என்ன பண்றானுங்க, காதுல வரல வச்சு மூடிக்கிறானுங்க. குரானுடைய அந்த வசனங்கள் ஓதப்பட்டாலோ அல்ல குரான் அந்த விளக்கங்கள் சொல்லப்பட்டாலோ யகூதிகள் காதுல வரல வச்சு மூடிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது நடந்த விஷயத்தை இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித்தராங்க. ஏன் அல்லாஹு தஆலா இந்த அவுக சையிது மின சமாஇ வானத்திலிருந்து வரக்கூடிய மழை அதிலே இருட்டு இருக்கிறது அதிலே இடி இருக்கிறது அதிலே மின்னல் இருக்கிறது நீ எதை ஓமையா வச்சு உதாரணமா வச்சு சொல்றான்னு பார்த்தா வானத்திலிருந்து வரக்கூடிய மழை அப்படின்னா குரான் வானத்திலிருந்து இறங்கின அந்த குரான் சீஹி லுலுமாத்துன் அதுல என்ன இருந்துச்சு எச்சரிக்கை இருந்துச்சு வராத்தும் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எல்லா படிப்பனைகளும் இருந்துச்சு பருக்கோன் பருக்கு அதாவது மின்னல் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடையாளங்கள் அந்த குர்ஆன்ல இருந்துச்சு மழை அப்படின்னா குர்ஆன் ராஹத் இடி அப்படின்னா எச்சரிக்கை மின்னல் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத் பற்றி அந்த நபித்துவம் பற்றிய அடையாளங்கள் ஆதாரங்கள் வானத்திலிருந்து குர்ஆன் இறங்குச்சு அதுல எச்சரிக்கை சொல்லக்கூடிய அந்த விஷயங்களும் இருந்துச்சு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடையாளங்களும் இருந்துச்சு இருந்தபோது என்ன பண்ணாங்கன்னா அவங்க காதுல வரல வச்சு இதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யகூதிகள் சொல்லிட்டாங்க. இது ஏன் அல்லாஹு தாலா மழையே குர்ஆனா உதாரணம் வச்சு சொல்றான் இறங்க வானத்திலிருந்து இறங்கக்கூடிய மழையும் குர்ஆனையும் ஏன் அல்லாஹு தாலா உதாரணமா வச்சு சொல்றான்னு பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அடையாளங்கள் எல்லாம் இருக்குது குர்ஆன்ல ஏன் அல்லாஹுத்தாலா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்றான்னா ஒரு மலை மலை பூமிக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும் பொட்டலா இருக்கக்கூடிய பூமி எல்லாம் கொஞ்சம் புல்லு மலைக்கும் மலை பூமிக்கு உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் மலை மலை இறங்குச்சு அப்படின்னா பூமிக்கு உயிர் வந்துடும் உயிர் வந்து எல்லா புல்லையும் முளைக்கும் எல்லா செடியெல்லாம் முளைக்க வைக்கும். அதே மாதிரி தான் குர்ஆன்ன்றது கல்வினுடைய அந்த உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் மழை எப்படி பூமிக்கு உயிர் கொடுக்கின்றதோ அதே மாதிரி குர்ஆன் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளத்திற்கு கல்வுக்கு உயிரை கொடுக்கும். அதனால தான் அல்லாஹு தஆலா மழையை உதாரணமா வச்சு குர்ஆனுக்கு அல்லாஹு தஆலா சொல்றான் மழை பெஞ்சா எப்படி பூமி உயிர் பெறுமோ பூமிக்கு எப்படி மழை உயிர் கொடுக்கிறதோ அதே மாதிரி தான் குர்ஆனும் உள்ளத்திற்கு உயிர் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இமாம் பெருமக்கள் விளக்கம் சொல்லி தருவாங்க. இப்படி ஏன் அவனுக்கு வந்து காது எது அளவு அசாபியகும் ஆதானியும் அவங்களுடைய காதல ஏன் மாதிரி விரல வச்சுக்கிறானுங்கன்னு கேட்டா யகூதிகள் இப்படி இப்படிதான் யகூதிகள் எப்படி அவனோட தன்மை என்ன அவனோட குணம் என்ன எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டானா இல்லையா எல்லாத்தையும் விளக்கி கொடுத்துட்டான் குர்ஆன்ல யகூதிகள் இவங்க இப்படித்தான் இருப்பானுங்க நீங்க என்ன சொன்னாலும் அவனுங்க நல்லது செய்யறோம்னு சொல்லுவானுங்க உங்களோட இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுவான் அங்க அந்த சைடு போனா அவன் ஒரு பேச்சு பேசுவான் இப்படி இந்த யகூதிகள் பத்தின ஃபுல் டீடைலும் இந்த குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லி கொடுத்தானா இல்லையா. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை கேட்கு சொல்லும் பொழுது இவனுங்க கேட்டானுங்க அப்படின்னா இவங்களோட நிலைமை வெளியே தெரிஞ்சிடும். ரசூல்லா யகூதிகளோட தன்மையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இவன் காதுல கேட்கிறான் நம்ம நம்ம தன்மை தான் இது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு அவன் கூட்டத்தை விட்டு ஓடிவாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யகூதிகளுடைய அடையாளத்தை சொல்லும் பொழுது இவனுடைய இப்போ உதாரணம் அந்த உபயோகம் சொல்லுவோம்னு பார்த்தோம் அவனை பத்தின தன்மைகள் அவனை பத்தின விளக்கங்கள் எல்லாம் குர்ஆன்ல வரும் பொழுது அந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லும் பொழுது என்ன ஆகும் அவன் கேட்டானா ஓ இப்படிலாம் குர்ஆன்ல இருக்குது இதெல்லாம் விஷயங்கள் நம்மளை பத்தியும் சொல்லப்பட்டிருக்குது நம்மளை பத்தியும் எல்லாத்தால விளக்கி கொடுத்துருக்கிறானே அப்படின்னு வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக வேண்டி காலம் முடிக்குவானான். யகூதிகள் தங்களுடைய நிலைமை வெளியே தெரிஞ்சிரும் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டா குர்ஆனுடைய ஆயத்துகளை கேட்டா நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோமோ நம்மளுடைய உண்மையான நிலைமை வெளியே தெரிஞ்சிரும் அதனால நாம என்ன பண்ணுவோம் குர்ஆனை கேட்காம நம்ம பாட்டு காதல வரல வச்சுட்டு இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கத்தை சொல்லுவாங்க. யகூதிகளுடைய நிலைமை தங்களுடைய நிலைமை தாங்கள் இருக்கக்கூடிய அந்த என்ன தன்மையில இருக்கிறாங்களோ என்ன நிலைமையில இருக்கிறாங்களோ அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிரும் அப்படின்றதுக்காக வேண்டி பயந்துகிட்டு காதல வரல வச்சு மறைப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இடி இடிக்கு நிறைய ஒரு சில விளக்கங்கள் தருவாங்க. இடி அப்படின்னா என்னன்னா அது ஒரு மலக்கு இடினா அது ஒரு மலக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இடி அப்படின்னா அது ஒரு மலக்கு இடினா அது ஒரு மலக்கு. ரெண்டாவது சொல்லுவாங்க மேகத்துக்கு கீழாக வீசக்கூடிய காற்று தான் இடியுடைய சவுண்டை உருவாக்குது அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்குது. மேகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய காற்று தான் அந்த இடியினுடைய சவுண்டை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் இருக்குது.
மூணாவது இடி சவுண்டு ஏன் வருதுன்னு கேட்டா, மேகங்கள் ஒன்றோடு ஒன்று உரையாடி கொள்ளும் பொழுது இடியினுடைய சவுண்டு உருவாகுது. மேகங்கள் ஒன்றோடு ஒன்று உரையாடி கொள்ளும் பொழுது இடியினுடைய சவுண்டு உருவாகுது. அடுத்து மின்னல். மின்னல் எப்படி உருவாகுதுன்னு கேட்டா, ஒரு மலக்கு அல்லாஹு தாலா நியமிக்கு அல்லாஹு தாலாவால் நியமிக்கப்பட்ட ஒரு மலக்கு ஒரு இரும்பு குண்டை வச்சு அந்த மேகத்தை அடிப்பாங்களாம். அல்லாஹு தாலாவால் நியமிக்கப்பட்ட ஒரு மலக்கு ஒரு இரும்பு குண்டை வச்சு மேகத்தை அடிப்பாங்களாம். அப்படி அடிக்கும் பொழுது வெளிவருகின்ற வெளிச்சம்தான் இந்த மின்னலுடைய அந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்லி மாபெருமகள் சொல்லித்தராங்க. அடுத்து ஒளியினால் ஆன சாட்டை. ஒரு சாட்டை எல்லாத்துல கொடுத்துருப்பாங்க அந்த மலக்குக்கு, ஒளியினால் ஆன சாட்டை. அந்த ஒளியினால் ஆன சாட்டையை கொண்டு அந்த மேகத்தை அடிக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் தான் நமக்கு வரக்கூடிய மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து இருக்குது. அதே மாதிரி மின்னலுக்கு இன்னொரு கருத்து என்னன்னு கேட்டா, அது மேகங்கள் உரையாடி கொள்ளக்கூடிய அந்த உரையாடலினால வரக்கூடிய வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்னலுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. அடுத்து இடி அப்படின்னா மலக்குமார்கள் செய்கின்ற தஸ்பீஹுடைய சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. இடி ஏன் சவுண்ட் வருது அப்படின்னா, மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்வதனால் வரக்கூடிய அந்த சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. அடுத்து இடினா என்னன்னா, மலக்குமார்கள் பேசிக் கொள்வதனுடைய சத்தம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. மலக்குமார்கள் பேசும்பொழுது வரக்கூடிய சத்தம் தான் இடி. மின்னல் அப்படின்னா மலக்குமார்கள் சிரிக்கிறதுனால அவங்களுடைய அந்த பல்லினுடைய வெளிச்சம்னால மின்னல் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து இருக்குது. மலக்குமார்கள் சிரிப்பதனால் வரக்கூடிய வெளிச்சம் தான் மின்னல் அப்படின்னு இருக்குது. இது ஒரு கருத்து. இன்னும் மலக்குமார்கள் பார்க்கக்கூடிய பார்வையினால் கிடைக்கக்கூடிய வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. மின்னல் அப்படின்னா மலக்குமார்கள் சிரிப்பதனால அவங்களுடைய வெளிச்சம் அந்த மூறு ஒளி, அதே மாதிரி மலக்குமார்களுடைய பார்வை கண்டிருந்து பார்ப்பதனால் அவங்கள அந்த அந்த பார்வையிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. ரெண்டு முனாஃபிக்குங்கள் ஒரு நாள் மதினாலேருந்து புறப்பட்டு போய் முஷ்ரிக்குங்களோட சேர்ந்துருவானுங்க. அதாவது முனாஃபிக்குங்கள் மதினாவிலேருந்து புறப்பட்டு போய் நம்ம முஷ்ரிக்குங்களோட சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்பானுங்க. போய்கிட்டு இருக்கிற வழியில் நல்ல சரியான மழை பெய்யும். மழை பெய்யும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ மழை வருது, நம்ம என்ன பண்ணுவோம், நேராக போய் நபிகிட்ட போய் நம்ம இஸ்லாத்துக்குள் நுழைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவானுங்க. போய்கிட்டு ஏதாவது முஷ்ரிக்குங்களோட சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முனாஃபிக்குங்கள் மதீனாவில் இருந்து கிளம்பி போறானுங்க. போறவள சரியான மழை, அல்லாஹ் சொல்ற மாதிரி இருள் சூழ்ந்திருக்கு அந்த மலையில. அந்த மலையில இடி, அதிகமான இடி இருக்குது. அந்த மலையில நல்ல கடுமையான மின்னல் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன சொல்றான், நம்ம வேணாம், நம்ம போய் திரும்பி போய் நம்மட்டோம், நபியே போய் சேர்ந்துக்கிறலாம் அப்படின்னு சொன்னா அந்த மழை நின்றுச்சு. அதே மாதிரி அந்த மழை நின்ன உடனே நேரா நபிகிட்ட வந்து இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சான் அப்படின்ற ஒரு சம்பவத்துக்கு பின்னால்தான் இந்த ஆயத்து விளக்கம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டு முனாஃபிக்குங்கள் நம்ம முஷ்ரிக்களோட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு புறப்பட்டு போவாங்க. போற வழியில நல்ல மழை பெய்யும். அந்த மழையில இருள் இருக்கும், இடி இருக்கும், மின்னல் இருக்கும். இவனுங்க பயந்துட்டு காதுல விரலாம் வச்சுப்பானுங்க. வச்சுக்கிட்டே சொல்லுவானுங்க, நம்ம திரும்பி போய் நபி கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவானுங்க. அதே மாதிரி மழை நிற்கும், நின்ன உடனே நேர நபிகிட்ட வந்து இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிருவாங்க.
இந்த சம்பவத்தை விளக்குறதுக்கும் அல்லாஹால இந்த ஆயத்தை இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. அல்லது வானத்திலிருந்து வரக்கூடிய மழையை போன்று, ஃபீஹி அந்த மலையிலே உண்டு, லுளுமாத்தும் இருள் இருட்டு உண்டு, வராதும் இடி உண்டு, வபரக்கும் மின்னல் உண்டு, யஜு ஆளுன ஆக்கிக் கொள்கிறார்கள் அல்லது வைத்துக் கொள்கிறார்கள், அசாபியாகவும் அவர்களுடைய விரல்களை ஆக்கிக் கொள்கிறார்கள், அவர்களுடைய காதுகளை அவர்களுடைய விரல்களை ஆக்கிக் கொள்கிறார்கள், மின சவாய்க்கு இடியினுடைய அந்த சத்தத்திலிருந்து, ஹதரல் மவுத் மவுத்தை பயந்தவர்களாக அந்த இடியினுடைய சத்தம் கேட்டால் மௌத்தாயிரவும் அப்படின்னு பயத்தில் தங்களுடைய காதுகளில் தங்களுடைய விரல்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். வல்லாஹு முஹீத்தும் பில் காஃபிரீன், அல்லாஹு தஆலா காஃபிர்களை சூழ்ந்தவனாக இருக்கின்றான். யகூதிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, இந்த மின்னலை இடிலாம் வருதே, மின்னல்லாம் என்னன்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நெருப்பினால் ஆன சாட்டையை வச்சு மேகத்தை அடிப்பாங்களாம், அடிக்கும் பொழுது வரக்கூடிய அந்த ஒளி தான் மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நான் கேட்கக்கூடிய சத்தம் இருக்கு, அந்த இடி சத்தம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது மேகத்தை விரட்டுவாங்களாம், மேகத்தில் அடிக்கும் பொழுது அந்த மேகத்தில் படுதில்ல அந்த படும் பொழுது வெளிப்படக்கூடிய சத்தம் தான் இடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொல்லி கொடுப்பாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஒரு கூட்டம் பயணத்துக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் யார் இருக்கிறான்னு கேட்டால் காபுல் அஹ்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கும் பொழுது பயண கூட்டம் போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஊரில் மழை பெய்யுது, இடி காற்று மின்னல் குளிர் இதெல்லாம் இருக்குது, அப்படிப்பட்ட மழை பெய்யுது. அந்த மணல் மழை பெய்யும் போது காபுல் அஹ்பார்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சொல்றாங்க, சுபஹான மை யுசப்பிஹு ராது பிஹம்திஹி வல் மலாஇகது மின் கீஃபதிஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இடிஸ்தம் கேட்ட உடனே உடனே மற்ற சஹாபிகள்லாம் வந்து இந்த மாதிரி காபுல் அஹ்பார் ஒரு இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இடி இடிச்சோன்ன இந்த மாதிரி திக்ர் ஓதுறாரு, இந்த மாதிரி தஸ்பீஹ் செய்யறாரு அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இது நல்ல விஷயமா தானே இருக்கு, இப்படியே நீங்க செஞ்சுக்கங்க, இப்படியே நீங்க சொல்லிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்பு இந்த தஸ்பீஹ் நீங்க செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடி சவுண்டு கேட்டா என்ன தஸ்பீஹ் என்ன துவா ஓதணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன துவா அது? அல்லாஹும்ம லா தக்துல்னா பி கலபிக்க வலா துஹ்லிக்னா பி அஸாபிக்க ஃபாஸினா கபுல தாலிக். இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடி இடிச்சா நீங்க ஓதிக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த துவாவை நமக்கு கத்துக் கொடுத்துருக்காங்க. அந்த குரானை கேட்க கூடாது அப்படின்றதுக்காண்டி என்ன பண்றானுங்க, விரல் அந்த காதுல அவனோட விரலை வச்சுக்கிறாங்க. இருட்டு இடி மின்னல் வானம் இதெல்லாம் என்ன சொல்ல வருது? இதன் மூலம் அல்லாஹ்வுத்தால சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, இருட்டு அப்படின்றதுக்கு அல்லாஹ்வுத்தால அவங்க இருக்கக்கூடிய அந்த குஃபுர் அப்படின்ற தன்மையை சொல்றான். ராழது அந்த இடி மின்னல் அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய அவங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு பயம், இந்த விஷயங்கள்லாம் அவன்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. யகூதிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குரானை பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா இல்ல குரானை பத்தி ஏதாச்சும் விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது யகூதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா காதுல வரல வச்சுப்பானுங்களா. ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப குரானுடைய விளக்கங்களை கேட்கும் பொழுது அல்லது குரானை பத்தின ஆயத்துக்களை கேட்கும் பொழுது நாமளும் மதம் மாறிடுவோமோ, நாமளும் இஸ்லாத்துக்குள்ள போயிருவோமோ அப்படின்ற ஒரு பயத்தினால என்ன பண்றானுங்க, காதுல விரல வச்சுக்கிறானுங்க. குரான் ஏன் அல்லாஹ்வுத்தால குரானை இந்த மலைக்கு சம்பந்தப்படுத்தி சொல்லணும், மலைக்கும் குரானுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, மழை பெய்ந்தால் ஒரு இடத்துல ஒரு பூமியில மழை பெய்தால் எப்படி அந்த மலை அந்த பூமியை உயிர்ப்பிக்குமோ, அந்த மலை அந்த பூமிக்கு எப்படி உயிர் கொடுக்குமோ அதே போன்று குரான் ஆகிறது உள்ளத்திற்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனாலதான் அல்லாஹ்வுத்தால இங்க குரானையும் அந்த மலையையும் சம்பந்தப்படுத்தி உதாரணமா வச்சு சொல்றான். ஏன் இவ காதுல விரல வைக்கிறானுங்க அப்படின்னா, இவங்களுடைய நிலைமை வந்து வெளியே தெரிஞ்சிடும். ரசூலுல்லாஹிஸ்ஸலாம் அவங்க குரானை ஓதும் பொழுது யகுதிகளை பத்தி இந்த மாதிரி நபர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது நம்மளோட நிலைமை வெளியே தெரிஞ்சிடும், நாம கேட்காம இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காதை மூடிப்பானுங்க யகுதிகள்.
இந்த இடிக்கு நிறைய விளக்கம் சொல்றாங்க. இடி அப்படின்னா என்னன்னா, இடினா ஒரு மலக்கு அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்குது. அடுத்து இடினா என்னன்னு கேட்டா, மேகத்துக்கு காத்து போகும் பொழுது, காத்து வீசும் பொழுது ஏற்படுத்துகிற ஒரு சத்தம் தான் இடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. அதே போன்று அந்த மேகங்கள் உரையாடி கொள்றதுனால வரக்கூடிய சத்தம், அதுதான் இடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து மின்னல் அப்படின்னா என்ன, ஒரு இரும்பு குண்டு இருக்குமா, ஒரு இரும்பு குண்டை வச்சு ஒரு மலக்கு அந்த மேகத்தை அடிக்கும் பொழுது, அந்த மேகத்திலிருந்து அந்த அடிக்கும் பொழுது வரக்கூடிய வெளிச்சம் தான் மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. அதே மாதிரி ஒளியினால் ஆன சாட்டை, நூறினால் ஒளியினால் ஆன சாட்டையை வச்சு அவங்க மேகத்தை அடிப்பாங்களாம். மேகத்தை அடிக்கும் பொழுது அதிலிருந்து வெளிவரக்கூடிய வெளிச்சம் தான் மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து இருக்குது. அதே மாதிரி மேகங்கள் உரையாடி கொள்ளும் பொழுது வரக்கூடிய வெளிச்சத்துக்கு பெயர் தான் மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. இடி அப்படின்னா என்ன, மலத்தினுடைய தஸ்பீ சவுண்ட் தான் இடி. மல தஸ்பீ செய்யும் பொழுது வெளிப்படக்கூடிய சவுண்ட் தான் இடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி மலக்கு பேசும் பொழுது வெளிப்படக்கூடிய அந்த சத்தம் தான் அந்த இடி அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அடுத்து மின்னல் அப்படின்னா என்ன, மலக்குகள் சிரிக்கும் பொழுது அந்த சிரிப்பினால் வெளிவரக்கூடிய அந்த வெளிச்சம் தான் மின்னல். அதே மாதிரி இன்னொரு கருத்து என்ன, அந்த மின்னல் அப்படின்னா என்னன்னா, மலக்குகள் பார்க்கின்ற பார்வையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வெளிச்சம் தான் மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. ரெண்டு முனாஃபிகீன்கள் என்ன பண்றாங்க, மதினால இருந்து கிளம்பி நம்ம போய் முஷ்ரிக்கிட்ட மக்கா முஷ்ரிக்கோட சேர்ந்துடலாம், இணைவைப்பாளரோட சேர்ந்துடலாம் கிளம்பி போவாங்க. போற வழியில மழை வந்துடும், அந்த மழையில இருட்டு இருக்கும், இடி இருக்கும், மின்னல் இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, வேணாம் நம்ம போவேணா, மழை நின்ன உடனே என்ன பண்ணுவோம், நேரம் திரும்பி போய் ரசூலிட்ட போய் அவங்கள வச்சு ஈமான் கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சொல்லுவானுங்க. அதே மாதிரி மழை நிற்கும், நின்ன உடனே இவங்க திரும்பி வந்து இஸ்லாத்துக்கு நுழைவாங்க. இந்த விஷயத்த சொல்றதுக்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது.